ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிஷ் டேங்கோட மோட்டர் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மோட்டரை ஃபிஷ் டேங்கில் செட் பண்ணிட்டு காமிக்கிறேன், அப்புறமா எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு வாட்டர் கேனை மேலே வச்சுருக்கிறதுனால இங்கே இந்த வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றும், தெரியுதா? அதனால தான் இந்த வாட்டர் கேனில் இருக்கிற ஏரு அப்படியே இந்த பழுப்பில் இருக்கிறதுனால அந்த பவுலில் வருது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருள் ரெண்டு வாட்டர் கேன், அதோட மூடியும் இருக்கணும் ரெண்டுத்துக்குமே, அப்புறமா ரெண்டு ஓஸ் வேணும். நீங்கள் எவ்வளோ மீட்டருக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். இது அக்வாரியம் ஷாப்லேயே கிடைக்கும், இல்லை வீட்டில் இருந்தாலும் இருக்கும். அப்புறமா ஒரு வேஸ்ட்டு ஸ்கெட்சி, 3 ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும், நம்ம செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் கேனில் மூடியில் ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க, மூடியில் மட்டும். அப்புறமா இன்னொன்று வாட்டர் கேனில் மூடியில் ஒரே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் சைட்லேயும் போட்டுக்கலாம், நடுவுலையும் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய ஓஸ் எடுத்து, இந்த சைஸுக்கு சின்னதாக, அப்புறமா பெருசாக இருக்கிற ஓஸ், நீட்டாக இருக்கிற ஓஸ் எடுத்து இந்த வாட்டர் கேனுக்கு இதில் அந்த ஓட்டையில், அதுவும் ஒரே ஒரு ஓட்டை போட்ட வாட்டர் கேனில் நீங்கள் சொருகிக்கணும். நல்லா உள்ளே தள்ளிக்கணும் வாட்டர் லெவல் போகிற அளவுக்கு, தெரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு உள்ளே தள்ளிக்கணும். அடுத்தது ரெண்டு பக்கம் ஓல்ஸ் போட்டிருந்தோம்ல, அந்த வாட்டர் கேனில் இந்த ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தோம் ஓஸ், அந்த வாட்டர் கேன் எடுத்து ஒரு ஓட்டையில் போட்டுக்கணும். அந்த ஓஸ் எடுத்து ஒரு ஓட்டையில், வாட்டர் கேனுக்கு ஓட்டையில், இது மேலோட்டம் இருந்தாலே போதும். அதுக்கடுத்தது இன்னொன்று ஓஸ் எடுத்துக்கணும், இது வேற ஓஸு, இதோ இருக்கு பாருங்க. இந்த ஓஸ் எடுத்து இந்த இன்னொன்று ஓச்சு எடுத்து அதே ஓட்டை பக்கத்தில் போட்டுக்கோங்கல, அங்கே ஊற்றணும். இது தண்ணி ஊற்றுறதுக்கு, இது இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊற்றும், இது ஏர் கனெக்ட் பண்ணோம் இந்த வாட்டர் கேனில் இருக்கிற ஏரை. ஓகே, அப்புறமா ஸ்கெட்சை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கெட்சை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கின்னு நடுவில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டையாக போட்டுக்கணும். இது எதுக்குன்னா ஏர் ஸ்டோன் இருந்தால் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏர் ஸ்டோன் இல்லைனால இந்த மாதிரி ஸ்கெட்சை வச்சு போட்டேன். இந்த ஸ்கெட்சை எடுத்து, இதோ இந்த பழுப்பு இருக்கா ப்ளூ கலர் வாட்டர் கேன், இதுதான் ரெண்டு ஓட்டை இருக்குல்ல, அதில் இருக்கிற ரெண்டு ஓட்டை போட்டு ஹோல்ஸ் சொருகி இருக்குல்ல, அங்கே இங்கே கொஞ்சம் டேப் அடிச்சிங்கன்னு இதை போட்டுக்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி பிடிச்சா வேலை முடிஞ்சிச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன்ல, ஒன்றுத்தில் தண்ணி பிடிச்சிருப்பேன், ஒன்றுத்தில் தண்ணி பிடிச்சிருக்க மாட்டேன். இப்போ தண்ணி பிடிச்சதை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு தண்ணி பிடிக்காததை கீழே வச்சிட்டோன்னு வீங்க. தண்ணி கீழே ஊற்றும், நான் இன்னும் வைக்கலை மேலே. கொஞ்சம் எவ்வளோ ஹைட்டாக வைக்கிறீங்களோ அவ்வளோ தண்ணி ஊற்றும். ஊற்றுதா? உங்களால் பார்க்க முடியும் தண்ணி ஊற்றுறத. அப்புறமா இந்த ஆஸ்க்ரோம் வைக்கிறோம்ல, அது எடுத்து அந்த பவுலில் வைக்கணும். இருங்க, நான் செட்டப் பண்ணி காமிக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் இந்த தண்ணி பிடிச்ச பாட்டிலை மேலே வச்சா இந்த பவுலில் இருக்கிற ஓஸில் பபுள்ஸ் வரும். அப்புறமா இதோ இங்கே இருக்குல்ல, இது வந்து பாட்டிலில் தண்ணி ஊற்றும் அந்த ஓஸ்லேருந்து. இப்போ நான் இந்த தண்ணி பிடிச்சிருக்கிற பாட்டில் மேலே காமிக்கிறேன் பாருங்க. அப்போ உங்களுக்கு பபுள்ஸ் வர்றது நீங்கள் பார்க்க முடியும் நல்லாவே. சரிதான் உங்களுக்கு. குட்டி குட்டி பபுள்ஸாக வருது பாருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.